திரையரங்குகளை 50% பார்வையாளர்களுடன் இயக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றையடுத்து மூடப்பட்ட திரையரங்குகளை வரும் 15ஆம் தேதியிலிருந்து திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் திரையரங்குகளை திறப்பதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தில்லியில் இன்று வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரையரங்குகள் பார்வையாளர்கள் செல்லும் முன் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்ய வேண்டும், கைகளை கிருமி நாசினியால் சுத்தம் செய்ய வேண்டும், கொரோனா அறிகுறி இல்லாதவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பார்வையாளர்கள் ஒரு இருக்க இடைவெளி விட்டு அமர வேண்டும் என்றும், திரையரங்குகளில் ஒவ்வொரு காட்சி முடிவடைந்ததும் கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் ஏசியின் அளவு 23 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருக்க வேண்டும் என்றும், கொரோனா விழிப்புணர்வு வீடியோக்களை இடைவெளியின் போது ஒளிபரப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளில் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை மட்டுமே விற்க அனுமதிக்க வேண்டும். ஆன்லைன் டிக்கெட் விற்பனையை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. सिंगल स्क्रीन में ज्यादा खिड़कियां खोलनी पड़ेंगी टिकट बुकिंग के लिए और सभी जगह ऑनलाइन टिकट बुकिंग को एनकरेज किया जाएगा. स्टाफ का प्रोटेक्ट होगा, पैक्ड फूड मिलेगा और टेम्परेचर भी सबसे मुख्य है कि हवा का सर्कुलेशन चालू रहे ये सुनिश्चित करना होगा. 23, 24, 25 इतना ही टेम्परेचर रख सकते हैं और उसके बाद एक क्रॉस वेंटिलेशन होगा ये भी सुनिश्चित करना जरूरी है. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.